தமிழகத்தில் மது விற்பனை சமூகத்தை சீரழித்து வருகிறது என்பதற்கு சாட்சியாக குடிபோதையிலிருந்து விடுபட இந்த கோவிலில் வரிசை கட்டி நிற்கின்றனர் இளைஞர்கள். எந்த கோவில் இந்த கோவில் எங்கிருக்கிறது, இளைஞர்கள் என்ன செய்கின்றனர், இந்த தொகுப்பில். புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் அருகே உள்ள கிள்ளுக்கோட்டையில் பழமையான வனதுர்கையம்மன் கோவில் உள்ளது. குடிபோதையில் இருந்து விடுபட விரும்புவோர் இந்த அம்மனை நாடி வருகின்றனர். மது அருந்துவோருக்கு வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமைகளில் கோயில் கொடிமரம் முன்பு மந்திரித்த கயிறு கட்டப்படுகிறது. கோயில் முன்புள்ள குளத்தில் குளித்துவிட்டு கொடிமரம் முன்பு எரிந்து கொண்டிருக்கும் கற்பூரத்தை அணைத்து அர்ச்சகர் சொல்லும் சத்திய வாக்கியங்களை சொல்லி இனி குடிக்க மாட்டேன் என உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். அதன்பின் பூசாரி கயிறு கட்டிவிடுவார். ஒரு வருஷம், அஞ்சு வருஷம், ரெண்டு வருஷம், மூணு வருஷம் இருக்கு. இன்னும் வாழ்க்கை பூரா சொல்லலாம், ஆறு மாதம் ரெண்டு மாதத்துக்கு இல்லை. இது மாதிரி நான் மது தொட மாட்டேன், கட்டுப்பாடாக இருப்பேன், இதுவுமே சத்தியம், சுவாமி மன சத்தியம், அவங்க குலதெய்வ சத்தியம், குடும்ப சத்தியம் சொல்லிட்டு நாங்கள் கயிறு போடுறோம். சூடத்தில் ஏற்றுறாங்க கீழே குடும்பத்துக்கு நேரம். வனதுர்க்கையம்மனை வேண்டிக் கொண்டு கயிறு கட்டியவர்கள் பலர் குடிபோதையில் இருந்து விடுபட்டுள்ளனர், வாழ்க்கையில் முன்னேறி உள்ளனர். நான் என் நண்பரை கூட்டிகிட்டு கயிறு போகிறதுக்காக வந்தேன். அப்போ ஒருத்தர் அம்மா வந்து நீங்களும் போட்டுங்க, குடும்பம் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. அப்புறம் நான் தண்ணி போட்டுட்டு வந்திருக்கேன்னு சொன்னேன். இல்லை பரவாயில்ல, அந்த கோயிலில் குளிச்சு விட்டு கயிறை போடுவோம், குடும்பம் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த கோயிலில் குளிச்சு விட்டு நானும் ஒரு கயிறு போட்டேன். நான் அன்னைக்கு சம்பாதிக்கிறது அப்புறம் குடிச்சிக்கிட்டு இருந்தேன், என்கிட்ட பத்து காசு கூட வழி இல்லாமல் இருந்தேன். இந்த போதையை நடத்தணுன்னு அன்னைக்கு கோயிலில் உண்டியலில் காசு போட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த காசை சேர்த்து பெரிய பொண்ணை கட்டி கொடுத்தேன் மெட்ராஸில். கயிறு கட்டியவர்கள் ஏதாவது ஒரு காரணத்தால் மீண்டும் மதுபோதையில் விழுந்து அம்மனிடம் மன்னிப்பு கேட்டு மீண்டும் கயிறு கட்டி தப்பிய கதைகளும் உண்டு என்கிறார் இங்கு அர்ச்சனை தட்டு விற்கும் ரவி. கயிறு வந்து அவுந்து விழுந்துச்சு, இது மாதிரி பண்ணுறாங்க போகிறாங்க அப்படின்ட்டு மறுபடியும் குளிக்கிறாங்க. கயிறு அவுந்து விழுந்துச்சு அப்படின்ட்டு அது மாதிரி செய்யக்கூடாது. அப்படி குடித்தா மறுபடியும் அவங்க குடும்பத்தில் உள்ள ரொம்ப சோதிக்க ஆரம்பிச்சிருது. அது கட்டுப்பாடை மீறி நடக்கும்போது அவ ரொம்ப சோதிக்க ஆரம்பிச்சிருது. சோதிக்க ஆரம்பிக்கும் போது வந்து அப்புறம் குடைச்சல் கொடுத்தோன்னா அவங்க நாளில் தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுட்டு மறுபடியும் வந்து அம்பாள் வாசலில் வந்து மன்னிப்பு கேட்டு அம்பாள் மன்னிச்சு கயிறு கட்டுறாங்க. அது கரெக்டாக இருக்கு. இவர்களின் நம்பிக்கை பலித்து வருகிறது என்பதற்கு நாளுக்கு நாள் இங்கு வருவோரின் எண்ணிக்கை அதிகரிப்பதே சாட்சி. அதே நேரம் ஒவ்வொரு வாரமும் 300க்கும் மேற்பட்டோர் கயிறு கட்டிக் கொள்வதும் அவர்களில் பெரும்பாலானோர் இளம் தலைமுறையினராக இருப்பதும் தமிழகத்தின் இன்றைய அவல நிலையை சுட்டிக்காட்டுவதாகவும் உள்ளது. தமிழகம் முழுவதும் அரசு மதுபான கடைகளை மூடக்கோரி பெண்களும் பொதுமக்களும் போராடி வரும் நிலையில் குடியை மறக்க இந்த கோயிலுக்கு வந்து சத்தியம் ஏற்று கயிறு கட்டி அதன் வழி நடந்து சென்றால் மது போதையிலிருந்து விடுபடுவது நிதர்சனமான உண்மை என்பது இவர்களது நம்பிக்கையாக உள்ளது. புதுக்கோட்டையிலிருந்து ஷேக் அப்துல்லா, நியூஸ் 18, தமிழ்நாடு.